Or God is God of reserving the alternative blessings for us. Woo! The God is God of reserving the alternative ways for us. He is always having an alternative blessing, an alternative way. அவருக்கு எப்பவுமே நமக்கு இந்த வழியில எவனாச்சும் மக்கர் பண்ணா இன்னும் ரூட் வச்சிருப்பாரு. That is his omniscience. Amen. அவருடைய சர்வ ஞானம் என் வாழ்க்கையில என்னைக்குமே தடைன்னு ஒன்னே கிடையாது. எங்கேயாச்சும் தடன்னு ஒன்று போட்டால் அப்படியே ரைட்டில் கட் பண்ணி அடுத்த ரூட்டில் போகுது, கபால் உள்ளே வந்துடும். பயப்படாதே. கர்த்தர் ஒரு வழியில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த வழியை ஒருவன் அடைத்தால் தேவன் அடுத்த வழியை திறந்து வைத்திருப்பார். ஆமென். இல்லை கொஞ்சம் ஆமேன் ஆமேன். ஸோ தேவன் அந்த நேரத்தில் கடைசி அவர் வழியெல்லாம் போட மாட்டார், ஏற்கனவே ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருப்பார். அது எதுக்குன்னா பிரச்சனை வந்தால் கொண்டு போகிறது. அதான் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆயத்தம் பண்ணப்பட்ட ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இயேசு கிறிஸ்துவ பார்த்து கையில் ஏந்திட்டு சிமியோன் சொல்றான், உலகத்தெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ரட்சணியத்தை அவர் ஆயத்தம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றான். எப்ப படைச்சாராம், எப்ப வந்து இயேசு ஆயத்தப்படுத்தினாராம், ஆதாம படைக்கிறதுக்கு முன்னாடி, பழத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி, ஆதாம் பழத்தை சாப்பிட்றதுக்கே முன்னாடி. கர்த்தர் இதெல்லாம் படைக்க போகிறோம் அப்படின்னு யோசித்துட்டு ஆதாம் பழத்தை சாப்பிடக்கூடாது, ஒருவேளை சாப்பிட்டுட்டா. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு ரெடி பண்ணிட்டாரு. ஒருவேளை அவன் பழத்தை புசிச்சுட்டானா இம்மிடியட்டா நீங்கள் கையை தட்டி வருவார். ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆயத்தம் பண்ணப்பட்ட ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. கடைசி நேரத்தில் அவர் ஆம்புலன்ஸ் கிடையாது, தேவனுடைய ஆசீர்வாதம் அது எப்பவுமே ஆயத்தம் பண்ணப்பட்டது.